பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டிங் 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 டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் டிப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ போயிடுச்சு இந்த விஷயம் அப்படின்ட்டு. பட் ஃபீல் பண்ணாதீங்க, ஒரு விஷயம் போனால் தான் அதை விட நல்ல விஷயம் நம்மளுக்கு இன்னொன்று கிடைக்கும். ஸோ ஒரு விஷயம் போயிடுச்சு, ஐயோ இது இல்லையே, இது இல்லை, நம்ம அடுத்த லைஃபே இல்லை, அடுத்த பாயிண்ட்டில் நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்க யோசிக்காதீங்க. ஸோ அந்த விஷயம் போச்சுன்னா அதை விட சூப்பராக, அதை விட இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக, இன்னும் ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் காத்திருக்குன்னு அர்த்தம். ஸோ எதுக்குமே வந்து நீங்கள் மனசு கஷ்டப்படாமல் கரேஜோடு வந்து உங்கள் லைஃப்பில் லீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு மேலே அந்த விஷயம் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணி அந்த மேலே வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குது, நம்மளால் மேலே முன்னேற்றி போயிட்டுருக்கோம் அப்படின்றப்போ நம்மளை கீழே எழுக்கிறதுக்கும் நம்மளை தப்பாக பேசுறதுக்கும் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு இல்லை வந்து அவங்கள பார்த்து ஐயோ நம்ம வந்து ஏதாவது சொல்கிறாங்களே இவங்களாம் நம்மளை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களோட முயற்சியை பண்ணாமல் இருக்காதீங்க. பேசுகிறாங்க, பேசிகிட்டே இருக்கட்டும், நீங்கள் அதை காதலே வாங்காமல் உங்கள் பாட்டு உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுங்கள். உங்களை யாருக்கெல்லாம் உங்களை பிடிக்கலையோ அவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து வாழ்ந்தீங்கன்னா அதை விட ஒரு கூர்மையான ஆயுதம் உங்களை தாக்கத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நம்மளை பிடிக்காதவங்களுக்கு முன்னாடி, நம்ம வந்து அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி சந்தோஷமாக கரேஜோட வாழ்க்கையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு பெரிய வந்து பதிலடி வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ யாராலாம் உங்களுக்கு எதிரியாக இருக்காங்களோ அவங்க நீங்கள் எதுவுமே பண்ணவே வேண்டாம். ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருங்க, அதுவே போதும். அவங்களை ஆயிரம் வாட்டி அதை வந்து தாக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த மோட்டிவேஷன் டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்னோடய மாமியார் வீட்டுக்கு கிளம்புறோம். இன்றைக்கி மாலை அமாவாசை இல்லையா? ஸோ வந்து அங்கே போயிட்டு அங்கே தான் வந்து நாங்கள் லன்ச் சாப்பிட போகிறோம். ரொம்ப நாள் கழித்து வந்து எங்கள் அங்கே போகிறதுனால ரேவந்த்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நாங்கள் அங்கே போயிட்டு என்னோடய லன்ச் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வடை சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த வடை பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ரேவந்த்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ரேவந்த்க்கு வந்து ரொம்ப சூடாக அப்படியே பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவான். ஸோ ஆல்ரெடி போட்டு வச்சா சாப்பிட மாட்டேன். ஸோ நான் போய் அவனுக்கு நான் போட்டு எடுத்து வச்சு கொடுத்தேன். அண்ட் எல்லாம் சாப்பிட்டோம். அண்ட் இன்றைக்கி என்ன லன்ச் மெனு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பொதுவாக அமாவாசை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான். இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவரைக்காவும் தேங்காயும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாயசம், சிறுபருப்பு போட்டு பாயசம் வச்சுருந்தோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் மாமியார் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. அண்ட் பச்சரிசியில் சாதம் அடிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து புழுங்கலரிசி சாதம் சாப்பிடக்கூடாது. அண்ட் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காயில் பொரியல் பண்ணியிருந்தோம். அப்புறம் ரசம் வச்சுருந்தோம். இதில் எதுவுமே பார்த்திங்களா பூண்டும் வெங்காயமும் சேர்க்க மாட்டோம். அண்ட் அப்புறம் கொஞ்சம் கேசரி பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்ம நம்ம நைவேத்தியம் வச்சுட்டு காக்காக்கு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எங்கள் சாப்பிட ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. ரேவந்த்தும் சாப்பிட்டுட்டான். ஸோ அப்புறம் நிறைய பேருக்கு டவுட் வந்துட்டு உங்கள் டிவி யூனிட் நீங்கள் என்ன பண்ணிங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் தான் கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் ரொம்ப பெருசாக தெரிஞ்சது, இங்கே ரொம்ப நல்ல காம்பாக்டாக இருக்குது. நாங்கள் இங்கே சாப்பாடு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரோஸ் மில்க் ராஜ் எங்களோட ஃபேவரட் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு நல்ல ரோஸ் மில்க் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா மீனூஸ் மசாலான்னு உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வீட்லேயே அவங்க அம்மாவே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆல் இன் ஆல் மசாலா, அதாவது ஆல் இன் ஆல் குழம்பு மசாலா, இட்லி பொடி, மஞ்சத்தூள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகு பொடி நம்ம சாதத்தில் பசுன்னு சாப்பிடலாம். அப்புறம் சத்து மாவு, இதெல்லாமே வந்து வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக ஹோம்மேடு ப்ரிப்பரேஷன் தான் எல்லாமே அவங்க அம்மா தான் பண்ணி கொடுக்குறாங்க. காரைக்குடியிலேருந்து நம்மளுக்கு வருது. ஸோ காரைக்குடி மசாலா அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கடையில் வாங்கி நீங்கள் வந்து மசாலாலாம் வாங்குறீங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த ருசியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த குழம்புலாம் வைப்போம் இல்லையா, அதனால திக்காக இருக்கும். ஸோ இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் சேர்ப்பாங்களோ இல்லை வந்து ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்களோன்ற பயமே வேண்டாம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இது செட்டிநாடு மசாலா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சொல்லவே வேண்டாம். ஸோ ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ வீட்டில் வந்து ஒரு சின்னதாக வந்து இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணலாம். நான் வந்து ரெகுலராக வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களும் வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் கொடுத்துட்றேன்.
நான் இந்த குர்த்திஸ் எல்லாம் மீஷோல லேட்டஸ்ட்டாக ஆர்டர் பண்ணேங்க. நான் வந்து இதுக்கு தனியாக பிளாக் வந்து நேற்று போட்டிருந்தேன். ஸோ பார்த்துருந்தீங்கன்னா அதை விஷயம் மன்னிச்சிருங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த போர்ஷனை. பார்க்காதவங்களுக்காக நான் இது போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைஸ் 4XL சைஸு. நான் இதை மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மீஷோக்கு தனியாக கோடு இருக்கும், அதை நான் வந்து அந்த பிளாகில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த கோடு போட்டு நீங்கள் மீஷோவில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட உங்களுக்கு ஃபுல் இமேஜ் வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இது ரொம்ப குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. அண்ட் இதுலையுமே நான் வந்து எந்த விதமான ஒரு டிஃபெக்ட்டும் கிடையாது, சூப்பராக இருக்கு. அண்ட் குவாலிட்டி நல்ல பக்காவாக இருக்கு. இது வந்து ஒரு ஜென்யூனான ரிவ்யூ தான் இது. அண்ட் இது இந்த விளாக் நீங்க ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து அது லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்லையும் கொடுக்குறேன். அந்த விளாக் போய் பாருங்க, இதில் டீடைல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த டீ டேபிள் வந்து நான் லாஸ்ட் பிளாக்ல காமிச்சப்போ நிறைய பேர் இதோட விலை எவ்வளோ சிஸ்டம் கேட்டிங்களே, இதோட விலை வந்து 6000 ருபீஸுங்க, 6000 ரூபாய். பாடி சரணாஸ்டரில் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா இங்கே போய் வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. எப்படி பண்ண? இது வந்து ஏமாத்துற எல்லார்கிட்டயும் போயிட்டு இந்த சைடு இப்படியே பண்ணலாம், இப்படி இப்படி கை இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு. ஐயோ காது வலிக்கு போகுது. போதும்மா, ரொம்ப பண்ணாத, காது வலிக்கும். செவ செவ செவன்னு அடிச்சு போற காதுச்சோ. நான் வந்து உங்களோட சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். அண்ட் நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விஷயம் கேட்டாங்கன்னா, நீங்கள் மோட்டிவேஷன் டிப்ஸ் எல்லாம் இப்போ சொல்கிறதே இல்லையாக்கா, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினச்சேன். எல்லாருமே வந்து இப்போ வந்து நல்ல மெச்சூர்டாக இருக்காங்க. அண்ட் நிறைய விஷயம் நான் பேசிட்டேன், திருப்பி திருப்பி நம்ம அரைச்சமாகவே அரைச்சா வந்தால் சும்மா அதை வியூஸ்க்காக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சொல்ல வேண்டிய டிப்ஸ் நான் என்னென்ன வந்து ஃபேஸ் பண்ணேன், எப்படிலாம் வந்து நம்ம சுதாரணமாக இருந்துக்கணும் அப்படின்னு நான் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களோட. திருப்பி திருப்பி என்ன இருக்குதுன்னு நான் வந்து சொல்லலை. பட் இந்த வீடியோவில் வந்து ஒரு 4 விஷயம் மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இது என்ன பொதுவாக நான் சொல்கிற விஷயங்கள், இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்க இல்லை உங்கள் வீட்டுக்கார் என்ன ஏர்ன் பண்ணுறாங்க, இந்த ரெண்டு விஷயத்துமே யாருக்கூடமே ஷேர் பண்ணிக்காதீங்க. அண்ட் முக்கியமாக உங்களோட நெய்பர்ஸ் அண்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஓகே, பட் வந்து நடுவில் வர ஃப்ரெண்ட்ஸ் தான் சில பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களோட உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களோட இன்கம் பற்றியான எந்த விஷயமும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் நம்மளோட ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கும் நல்லது கிடையாது. அதே மாதிரி உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை, மெரிட்டியல் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி யார்கிட்டையுமே எதுவுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, வீக்காக இருந்தாலும் சரி, உங்களோட தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கொடுக்கும். அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன கோல் அச்சீவ் பண்ணணும், எனக்கு இந்த லைஃப்பில் எப்படி வரணும், ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த இந்த இதுக்கு ரீச் பண்ணணும், இந்த அவார்டு வாங்கணும், இல்லை இந்த லெவலுக்கு வந்து நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு நீங்கள் ஒரு கோல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கோலை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த கோல் வெளியில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான பவர் போய் நம்ம அதை ரீச் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி அப்படின்றது, அதாவது நம்ம இதை அடையணும் அப்படின்ற அந்த வெரி கம்மியாகி நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் அடைய முடியாமல் கூட போயிடுவோமா. ஸோ உங்களோட அச்சீவ்மெண்ட், அவங்களோட கோல் வந்து உங்களோட மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களோட வெற்றி அந்த சத்தத்தை வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் முன்னாடி நீங்கள் சத்தம் போகிறத விட உங்களோட வெற்றி தானாக வந்து நீங்கள் இந்த பண்ணிட்டீங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்கன்ற சத்தம் உங்களோட உங்களோட வெற்றியை கொடுக்கும். ஸோ நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி அன்னெசரியாக ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பேரில் தெரியாத ஆட்கள் கூட பழக வேண்டாம். அதாவது ஒரு கொஞ்ச நாளாக தான் பழகியிருப்பாங்க, ரொம்ப அப்படியே உயிர் கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை நம்பி உங்களோட விஷயங்கள் சொல்ல வேண்டாம். அண்ட் ரொம்ப வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க வேண்டாம். என்னடா அவங்க இப்போ பாரு இருந்தால் இவங்கள கட் பண்ண, அவங்கள கட் பண்ண சொல்லாமல் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சொல்கிறேன் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு நம்மளோட பார்டர்ஸோடு நம்ம லைஃப் லீட் பண்ணோம் அப்படின்னா
நம்மளோட வாழ்க்கை ஒரு 90% எந்த சிக்கலும் இல்லாமல் நம்ம ஹாப்பியாக நம்ம ஃபேமிலியோட லீட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வழிவகுக்கும். ஸோ இது நான் மட்டும் சொல்லுங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து நானாக புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லலை, அவர்கிட்ட பெரியவங்க சொன்ன விஷயங்கள் தான் சொல்லதெல்லாம். ஸோ அதை வந்து எனக்கு வந்து சில பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, இப்போ எங்கள் அம்மாவோ இல்லை ஏதாவது ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறப்போ நம்மளை வந்து ரொம்ப நம்ம கூட க்ளோஸாக இருக்கிறவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு உமா எப்படியோ நீங்களும் அப்படி தான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த எந்த விதமான அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் அந்த டிப்ரெஷன் லைஃப்குள்ளே போகாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ தெரியாமல் நம்ம பண்ண தப்புகள், அதுக்காக வந்து நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. தெரியாமல் பண்ண தப்புகள் தப்புகள் தானே. ஸோ இனிமேல் அந்த தப்புகள் பண்ணாமல் ரொம்ப வந்து எல்லாருக்கூடும் எல்லாமே வந்து சொல்லணும். நம்மளை பற்றி முழுமையாக எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. ஸோ ஓப்பன் புக்காக இருக்கலாம், பட் டூ மச் அதாவது நல்லா நம்ம ரஜினி சார் சொல்கிற எப்படி சொல்கிறேன், நல்லவனாக இருக்கலாம், நம்ம ரொம்ப நல்லவனாக இருக்க முடியும் இருக்க முடியாது. ஸோ அது நம்ம லைஃபுக்கு நல்லது கிடையாது. ஸோ நம்ம எங்கே ஓப்பன் ஆகணுமோ அங்கே ஓப்பன் ஆகலாம், எங்கே க்ளோஸ்டாக இருக்கணுமோ அங்கே க்ளோஸ்டாக இருக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். சின்ஸ் நிறைய பேர் அக்கா நீங்கள் மோட்டிவேஷன் சொல்கிறதே இல்லைன்னு சொன்னதால நான் இது மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் வந்து ரொம்ப நம்ம பேசுறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தொடர்ந்து பேசுவாங்க, அந்த மாதிரி பேசாமல் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள். அதாவது மௌனம் விட ஒரு பெரிய வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மெடிசன் இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு மற்ற நேரத்தில் வந்து அமைதியாக இருந்தாலே நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பாதுகாப்பு வந்து நமக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி நெகட்டிவிட்டியை பற்றி தள்ளி இருந்துடலாம் அண்ட் நெகட்டிவ் பீப்புளையும் தள்ளி இருந்துடலாம், அது யாராக இருந்தாலும் சரி. அது நான் எப்பவுமே சொல்கிற ஃபார்முலா தான். அண்ட் ஏன்னா கண்டிப்பாக நம்ம இப்போ எந்த வீட்டுக்கு இருந்தாலும் ஏதாவது நாலு விஷயம் சொன்னால் அவங்க திட்டத்துக்கு நாலு பேர் இருப்பாங்க. ஸோ என்னையும் வந்து எதாவது சொல்கிறது நாலு பேர் இருப்பாங்க. ஸோ நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். நெகட்டிவ் பீப்புள் பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளோட பாசிட்டிவ் லைஃப் வந்து நெகட்டிவாக தான் மாறிடும். ஸோ நான் அவங்க பற்றி கண்டுக்கவும் மாட்டேன், அதை பற்றி கேர் பண்ணவும் மாட்டேன். எனக்கு வந்து அட்லீஸ்ட் கேர் அபவுட் தம். ஸோ நம்ம ஹாப்பியாக வாழலாம், நெகட்டிவிட்டி விட்டுடுங்க, நம்மளை பாசிட்டிவாக உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக வாழ பாருங்கள். அண்ட் இதை சொன்ன நாலு டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் நீங்களே கொடுப்பீங்க எனக்கு கமெண்ட்ஸில். ஸோ அதே மாதிரி இந்த பாபா நம்மளோட பாபா வீடியோ பற்றி நான் லாஸ்ட் பிளாக்ல போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ ரொம்ப நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. அடுத்த வியாழக்கிழமை நான் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸ்டே பிளஸ்ட், ஹாப்பியாக இருங்க, எதுவும் மனசப்பட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஸோ சந்தோஷமாக இருங்க அண்ட் ஸ்மைலாக இருங்க. ஓகே, பாய் பாய்.